இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நாளில் கிடச்ச தமிழ் சினிமா அப்டேட் தான்ப்பா இந்த வீடியோவில் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். குட் நைட் அப்படிங்கிற பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா மணிகண்டன் இப்போ என்னப்பா படம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த படத்தை அதாவது குட் நைட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மில்லியன் டாலர்ஸ் மூவிஸ் அவங்ககிட்டே இன்னொரு படத்தையும் சைன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கும் வந்து மியூசிக் வந்து ஷான்ரோல்டன், அதாவது குட் நைட் படத்துக்கும் ஷான்ரோல்டன் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கும் அவர் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் மணிகண்டன் கௌரி பிரியா ரெட்டி இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன மாடர்ன் லவ் அப்படிங்கிற சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு ஹீரோயின் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க தான் கௌரி பிரியா ரெட்டி. அவங்க இந்த படத்தில் லீடாக பண்ண போகிறாங்க, ஃபீமேல் லீடாக அப்படிங்கிற மாதிரியும் கண்ணா ரவி இருக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காங்கப்பா. பிரபு ராம் வியாஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடினு சொல்லலாம், லிவின் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்சீரியஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாருப்பா. யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வெப்சீரியஸ் அப்படிங்கிறது. இங்கே ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஒரு வெப்சீரியஸ் செம்ம கிளாஸாக கொடுத்துருந்துருப்பாரு அந்த டைம்லேயே. ஸோ அந்த வெப்சீரியஸ் இன்னுமே யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் தாராளமாக இப்பயும் போய் பார்க்கலாம், செக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அந்த வெப்சீரியஸில் வந்து கண்ணாரவி லீடாக பண்ணியிருந்தாருப்பா. இந்த படத்துலேயும் கண்ணாரவி ஒரு முக்கியமான ரோலில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்க. ஸோ அந்த டேரக்டர் தான் அந்த லிவின் அப்படிங்கிற வெப்சீரியஸ் டேரக்டர் தான் வந்து இப்போ மணிகண்டனோட இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த படத்தோட பூஜை போட்டு படத்தோட ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், விஜய் சேதுபதி இந்த பூஜா செரிமனிக்கு வந்து கிளாப் அடித்து படத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். உலகநாயகன் கமல்ஹாசன் அவரோட ப்ரொடக்ஷனில் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் வந்து எஸ்டிஆர் 48 படம் பண்ண போகிறாங்கப்பா. சிலம்பர் சிந்தியார் டியூயல் ரோலில் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஷூட் வந்து இந்த மாதமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது மட்டும் இல்லாமல் மெகா ஹிஸ்டாரிக்கல் மூவியாக இருக்க போகுது, 100 crores பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்லாம் இருக்க. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் வந்து ஒரு நியூ அடிஷன் இருக்க போகிறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. யார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா, கமல்ஹாசன் அப்படிங்கிறவர் தான்ப்பா. எஸ், கமல்ஹாசன் ப்ரொடக்ஷனில் அவரே வந்து இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ண போகிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். கமல்ஹாசன் போர்ஷன் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிறதா. ஜெயிலர் படத்தோட ரிவ்யூ வந்துருச்சுப்பா. என்னது ஜெயிலர் படத்தோட ரிவ்யூவா? ஜெயிலர் படமே ஆகஸ்ட் 10 தானே ரிலீஸ் ஆக போகுது, இப்போ என்னங்க சொல்கிறீங்க ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்னா, அனிருத்க்கு வந்து இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க நெல்சன் அண்ட் டீம். அந்த படத்தை பாட்டு ஜெயிலரோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஜெயிலர் அப்படிங்கிற மாதிரி போட்டு, பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு, செம்மையாக இருக்குது படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்காருப்பா எம்ஓஜி மூலமாகவே. ஸோ துண்டு ஒரு தடவை தான் தவறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருல, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாருல, அது இப்போ ப்ரூவன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆக போகிற ஜெயிலர் படத்தை பார்க்குறதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். யாரெல்லாம் டிக்கெட்ஸை புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிமாண்டி காலனி பார்ட் 2 இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கப்பா. நேற்று ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரியே ரிலீஸ் ஆயிடுச்சு. அஜய் ஞானமுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்க. அஜய் ஞானமுத்தோட அசிஸ்டன்ட் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தது, அதுக்காக அனவுன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கோப்ரா படம் சரியாக போகாததுனால அஜய் ஞானமுத்து எனக்கு கம்பேக் தேவை, நானே இந்த படத்தை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. அருள்நிதி, பிரியா பவானிசங்கர் இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னு இருக்க. ஷாம்சியஸ் மியூசிக்கில் இருக்க போது அப்படின்லாம் தெரியும். இப்போ இந்த படத்துலேருந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு ஒன்று சொல்லியிருக்காரு அஜய் ஞானமுத்து. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட் 2 மட்டும் இல்லைப்பா, 3, 4 இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ட் 3, பார்ட் 4 இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், இந்த படத்துக்காக வந்து இப்போயே வந்து நாங்கள் வந்து பார்ட் 3 வந்து சில ஷார்ட்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும், பார்ட் 3க்கும் பார்ட் 4க்கும் செம்ம கனெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்து அதாவது டிமாண்டி காலனி பார்ட் 2 வந்து ப்ரீகோல் கதையாகவும் இருக்கும், சீக்வல் கதையாகவும் இருக்கும் பார்ட் 1க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருப்பா. ஸோ பிக்கெஸ்ட் ஸ்கேலில் இருக்குது இல்லை இந்த படம், செம்மையாக இருக்க போகுது பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. செம்ம ஹாரர் த்ரில்லர் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எப்படிப்பட்ட படமாக இது இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். புஷ்பா 2 த ரூல் இருக்குல்ல, புஷ்பா த ரூல், அந்த படத்தோட ஷூட் வந்து 40% ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த டீம் வந்து ஏப்ரலுக்கு இந்த படத்தை டீம் பிளான் பண்ணியிருக்காங்களாம்மா. ஏப்ரலில் பேன் இந்தியாவாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், ஷூட் வந்து இன்னும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குல்ல, அதில் வந்து விஜய் சேதுபதியும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. விஜய் சேதுபதி, சாய் பல்லவி அவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக இந்த அப்டேட் வரலனாலும் இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1000 crores லோட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சொல்லிட்டு இருக்குதுப்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி படமாக இருக்க போகுது அப்படிங்கிறது. புஷ்பா வந்து இங்கே ஹிட் ஆனதை விட, அதாவது சவுத் சைடு ஹிட் ஆனதை விட, ஹிந்தியில்
மிகப்பெரிய ரீச் இருந்தது. இப்போ எந்த அளவுக்கு இந்த படம் வந்து அங்கே பேசப்படுது, ஆயிரம் கோடினு சொல்லியிருக்காங்கல்ல, அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். நாக சைத்தன்யா அவரோட ஆக்டிங்ல இருந்து லாஸ்டா ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டடி அப்படிங்கிற படம் பா, வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் தியேட்டரிக்கலாக அந்த படம் நல்லா போச்சா அப்படின்னா இல்லை அப்படின்னு ஒரு உண்மையை ஒத்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாரு. மூணு படங்கள் வரிசையாக மூன்று படங்கள் ஃப்ளாப் கொடுத்துட்டாரு நாக சைத்தன்யா அவரோட கரியரில் அப்படிங்கிறப்ப. இப்போ இதுக்கு அடுத்ததான் என்னப்பா படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகேயா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தை டைரக்ட் பண்ண சந்தோ மோடிட்டி அப்படிங்கிறவர் தான் இப்போ நாக சைத்தன்யாவோட 23rd படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறமா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து கீதா ஆர்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் ஆச்சு நாக சைத்தன்யாவுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அவருக்கு ஒரு கம்பேக் தேவைப்படுது, அது இந்த படமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுமே வந்து ஒரு விஷ் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே கலெக்ஷனான அப்டேட்ஸ் எல்லாம் நாளைக்கும் இதே டைமில் வரப்போகுது. அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.